ஹலோ மாமா, ஐயப்பா, ஐ எம் சாரி ஐயப்பா, மேட்சுக்கு வர முடியல, சாரி மாமா. இது இது கடவுளை கொச்சப்படுத்துறீங்க. டேய், நீங்கள் தான்டா ஐயப்பன் பேர் வச்சு ஐயப்பனையை கொச்சப்படுத்துறீங்க. நீலம் மனுஷனாடா, எப்பேற்பட்ட ஆள் நீ அந்த பேர் வைக்கலாமா? இது அது சாதாரண பேரா? அந்த மாதிரி அது சாதாரண பாட்டு தானே அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி சாதாரண பாட்டாகும்? அது என்ன பாட்டு? ஐ எம் சாரி ஐயப்பா, ஐ எம் சாரி ஐயப்பா, ஐ எம் சாரி. மன்னிச்சிருங்க ஐயப்பா, மன்னிப்பு கேட்குறீங்க? ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்னப்பா? உள்ளே வந்தால் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? அது கொச்ச. அதுக்கு மேலே என்ன ஆகுது அந்த பாட்டில்? ஒன்றும் கிடையாது, பெண் விடுதலை பேசியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அந்த ஒரு வார்த்தை போதும், ஐயம் சாரி ஐயப்பான்னு எதுக்கு சொன்னீங்க? பாட்டில் பிரச்சனை? பாட்டில் ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. பாட்டில் பாட்டு பிரச்சனை இல்லை, யார் பாடுறான்றது பிரச்சனை. அவங்க யார், எங்கேருந்து வராங்க, அவங்களோட குளம் என்ன, இது என்ன, அது என்ன, அதெல்லாம் பிரச்சனை. அவங்க யார் கூட இருக்கிறாங்க? டைரக்டர் ரஞ்சித் கூட இருக்கிறாங்க. அவர் யார்? அவர் யார்? நீங்கள் பாடலாமா? ஒரு காலத்தில் சீசன் டைமில் நாங்கள் பாடாத பாட்டா? இப்போ காலம் மாறி போய் மார்கழியில் மக்கள் இசைன்னு வச்சு ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்னப்பான்றீங்க? ஆ, அந்த கறி இந்த கறி எந்த கறின்றீங்க? வயிறு எரியுமா எரியாதா? ஒரு காலத்தில் நாங்கள் பாடாத பாட்டா? பாடின காலம் யாரு? ஆ, ஒன்றும் காலைல சூப்பராக புரியும். காலங்காத்தால டிவியில் அதை பார்த்தா எல்லாம் புரியும். அந்த மாதிரி புரியற மாதிரி பாட்டு பாடணும் நாங்கள். இப்போ மார்கழியில் மக்கள் இசைன்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வயிறு எரியுமா எரியாதா? அது மட்டுமா, மேல இடத்துலேருந்து ஒரே ப்ரெஷரு. அங்கே சாமி கும்பிடு இல்லையா, சீசன் டைம் இல்லையா, ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னதோட விளைவு, 6 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டை எடுத்து இப்போ நாங்கள் இது பண்ணுறோம். பாட்டில் ஒன்றுமே இல்லை. ஐயம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்தால் என்னப்பா, அதுக்கு மேலே பாட்டை கேட்டால் பெண் விடுதலை பேசுகிற பாட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம். பாட்டு ஃபுல்லாகவே ஐயப்பனை கொடுமையாக கொச்சப்படுத்தியிருக்காங்க, அதை ஏற்றுக்கவே முடியாது. டாஸ்க்கு எங்களுக்கு தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் புதருக்குள்ளே ஒரு புரியாத புதிர் மாதிரி புது புது கேரக்டர்லாம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னை ஆச்சரியப்படுத்தி கண் கலங்க வச்சிருச்சு. யாராரு இந்த இவர்? வணக்கடா மாப்பிள்ள, ஆம்புலன்ஸ்லேருந்து ஆம்புலன்ஸ் மேன். அவர் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் அதுக்கப்புறம் டாக்டரு, தெரில டாக்டருங்க, இவர் பாடி பில்டர் இல்லை டாக்டரு. இவர் வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் பூமர், எங்களோட பூமராக ஒரு மனுஷன் வீடியோ போடுறாரு. அவர் வீடியோ போய் பார்க்க போனால் அப்புறம் தான் தெரியுது அவர் டாக்டரு, செக்ஸ் டாக்டர்னு. ஆண்மை எப்படி இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு விளக்கம் கொடுத்து கிளாஸ் எடுத்து எங்களெல்லாம் எஜுகேட் பண்ணுற டாக்டர். அந்த டாக்டரு நடிகர் ரஜினி ரிட்டையர் ஆகிறப்போ பார்த்துது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. யார் தெரியல, இது இது போர்டு வச்சு நமக்குலாம் கிளாஸ் எடுக்குமே, அரசியல் கிளாஸ், மிஸ்ஸு டீச்சரு நம்ம அண்ணன், அவர் பேசியிருக்காரு. அவரை பார்த்ததே சந்தோஷம், மன மகிழ்ச்சி. இவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, பாடகி இசைவாணி கிறிஸ்டின், அவர் கிறிஸ்டின் எப்படி பாடலாம் உங்களா அதான் கேட்டுக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவங்கள எதை வச்சு கிறிஸ்டின் சொல்கிறாங்கன்னா, அதாவது இசைவாணி அப்படின்ற பொண்ணு ஜீசஸ்க்கு வாழ்த்து பாடல் ஜீசஸா ஃபாலோ பண்ணுறாரு. கிறிஸ்தவர்களுக்கு இதே இசைவாணி மேடம் வந்து ஜீசஸுக்காக ஒரு அருமையான பாடலை பாடியிருக்காங்க. பாட்டு பாடிட்டாங்களாம்பா, பாடினா கிறிஸ்டின் இல்ல. அப்ப இது எந்த கிறிஸ்டின் இப்படி கல்யாணம் பண்ணாங்க எனக்கு தெரியல, அந்த இடத்துக்கு நான் வரல. இப்ப இந்த பாட்டு பாடிட்டாங்க, இப்ப அவங்க இந்துவா? அவங்க என்ன பாட்டு பாடுறாங்களோ அந்த மதத்தை சார்ந்தவங்களா அவங்க? அவங்க என்ன மதம் அவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பு. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எப்படி பாடலாம்? எனக்கு பாட்டா பிரச்சனை, நீ பாடினத்தானே பிரச்சனை. மார்கழியில் மக்கள் இதையா சொல்கிறீங்க, மாட்டுக்கறி பாட்டா, அதுதான் பிரச்சனை. அதை நேரடியாக சொல்ல முடியாதுல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிற வெறி இல்லை, அதை சொல்லிட முடியாதுல்ல. அதுக்கு தான் அவங்க இந்த பாட்டு பாடியிருக்கிறாங்க, அதை பாடுறாங்கன்னு அப்படி சுற்றிக்கிட்டே வர்றது. சரி, யார் யார் பேசியிருக்கா, அவங்க என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க அதை பார்ப்போம். முதலில் அரசியல் ஒரு அற்புதம், எங்கள் ஐயா எச் ராஜா அவர்கள். யார் இசை வாணியா, அது என்ன வாணியோ எனக்கு தெரியல. அதை வந்து அது அது என்ன வாணியோ எனக்கு தெரியல. அதை வந்து இது இப்படி தான் பேசும். உதாரணத்துக்கு அவங்க கட்சியை சார்ந்த அக்கா பேசியிருப்பாங்க. பிரதமர் ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இசைவாணி என்பவர்கள், இசைவாணி என்பவர்கள், இசைவாணி என்பவர்கள், இதான் நாகரிகம். ஏன்னா அக்கா ஐயா புரிஞ்சிருக்கும், அவர் அதுவும் தான் பேசுவார். அக்கா அப்படி பேச மாட்டாங்க, அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இசைவாணி என்பவர்கள் ஐயப்பனை மிகவும் மோசமாக கருத்துக்களை கொண்டு பாடி அதை பதிவு செய்திருக்கிறார்கள்.
அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அக்கா இன்னும் பாட்டை பார்க்கல போல, ஏதோ கடமையாச்சே இருக்கிறமே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு அரசியல் நாகரிகத்தோடு பேசுகிறாங்க, அவர்கள்னு பேசுகிறாங்க. அதான் அக்கா, ஆயிரம்தான் இருந்தாலும் அக்கா அக்கா தான். இப்போ இது பேர் உடனடியாக, ஏன்னா ஒரு கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பெஷல் படையா எனக்கு தெரியல, போட்டவங்க தானே இந்த அரசாங்கம். அப்போ ஏன் இந்த இசை வாணியா என்னவோ வாணி அதை கைது பண்ண ஏன் நடவடிக்கை எடுக்கலை? வந்தார் பார்த்தியா, பாயிண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துச்சுல, எப்போ கக்கறதுன்னு இருந்துச்சு. கஸ்தூரி அக்காவை பிடிக்கிற ரெண்டு தனிப்படை போட்டிங்க, இவங்களை பிடிக்கணும். கஸ்தூரி அக்கா என்ன பேசுனாங்க? 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம். தெலுங்கு பேசுறவங்கள இப்படி பேசுனாங்க இவங்க. I am sorry ஐயப்பா, உள்ள வந்தாரண்ணப்பா. இது ரெண்டு ஒண்ணு, அவ்வளோதான் ஐயாவோட இது. அவ்வளோ ஞானம் எதை எது கூட கனெக்ட் பண்ணுறது? எதுக்கு கஸ்தூரி அக்கா வீட்டார்னா, பாட்டில் ஒன்றும் இல்லை. பாட்டில் எதாக இருந்தால் இதில் இது பேசியிருக்காங்க, அது அது இருக்குது அதை சொல்லுவாங்க. பாட்டில் எதுவும் இல்லை, கஸ்தூரி அக்கா வீழ்க்கணும். அது மட்டுமா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்துடுற பாயிண்ட்டு. அதனால் ஹிந்துக்கள் மொத்தமாக வீதிக்கு வரணும். இந்த காங்கிரஸ் திமுக திரிணாமுல் நேஷனல் கான்ஃபரன்ஸு ஹிந்து விரோத தீய சக்திகளின் கும்பலுக்கு பதிலடி கொடுக்கணும். ஓட்டால் தான், எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடிக்கணும். ஓட்டில் அடிக்கணும், ஓட்டே போட மாட்டீங்க, டெபாசிட் வாங்க முடியல, ஓட்டில் அடிங்க. என்ன கூட ரெண்டு அடி சேர்த்து அடிச்சிங்க, ஆனால் ஓட்டில் அடிங்க. வீதிக்கு வரணும், ஹிந்துக்கள் அனைவரும் வீதிக்கு வந்து போராடினால்தான் ஹிந்துக்கள் வீதிக்கு வர வேண்டும். ஹிந்துக்கள் வீதிக்கு வர வேண்டும், வீதிக்கு வாங்க. இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இது கூப்பிடுதுன்னு ஐயா கூப்பிட்றாருன்னு வீதிக்கு வந்துடுங்க. அவ்வளோத்தான், நாளைக்கு தமிழ்நாடு ஸ்தம்பிக்க போதும். நாளைக்கு காலையில் 20 லட்சம் பேர் ஐயா கூப்பிட்டாருன்னு சொல்லி இருக்கிற வேலையெல்லாம் போட்டு வீதிக்கு வந்துடுவாங்க, திப்பு திப்பு திப்புன்னு. ஆமாம் ஐயா, யார் ஹிந்து அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஐயா நான் கேட்கல, நான் கேட்க முடியுமா துண்டை போட்டுன்னு? யார் ஹிந்து? ஏன்னா இங்கே ஒருத்தர் இப்படி பேசியிருக்காரு. அதனால் நான் இந்துன்ற வார்த்தையை சொல்கிறது கிடையாது, நான் இந்துன்ற வார்த்தையை ஏற்கிறதே கிடையாது, நான் இந்துன்ற வார்த்தையை ஏற்கிறதே கிடையாது, நான் இந்துன்ற வார்த்தையை ஏற்கிறதே கிடையாது. அவரே சொல்லிக்க மாட்டாராம். அப்போ யார் ஹிந்து அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டுமா, எல்லாரும் இந்துனா எல்லாரும் கருவறைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா அப்படி கேட்கலாமா? நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே, டாக்டர் ராமதாஸாகவே இருந்தாலும் சரி வன்னியருக்கு பூஜாரியா இருக்காருங்கிறதுக்காண்டி டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவத்து பண்ணுவானுங்க. டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவத்து பண்ணுவானுங்க. என்ன பேச்சு, என்ன தில்லு, இதெல்லாம் ஐயா அன்புமணி ராமதாஸ் கண்ணில் பட்டுச்சா இல்லையா? இப்ப கூட பார்த்தேன், பேட்டி கொடுத்திருந்தாரு. அவரை பார்த்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஆணவம் அது. முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், இல்ல மன்னிப்பு கேட்கணும். முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், கரெக்ட். என்ன சொன்னார் அவரு? அவரு வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிதான் சொல்லியிருக்காரு, இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்ப இதுக்கு சரி வன்னியருக்கு பூஜாரியா இருக்காருங்கிறதுக்காண்டி டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவத்து பண்ணுவாங்க. அதுக்கே வருத்தம் மன்னிப்புனா இதெல்லாம் எந்த மூளைக்கு? எத்தனை போராட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாரோ தெரியல, தெரியல. இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடும், யார் ஹிந்து அப்படின்னு வெளியே கேட்குறாங்க. ஐயா உள்ளே போனால் இது பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, அப்போ உள்ளே போக முடியாதா, சாமி கும்பிட முடியாதான்னு கேட்குறாங்க. யார் ஹிந்துன்னு பெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள வீதிக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்களே, வந்துடுவாங்களா, வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு வெளியே கேட்குறாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டு செய்வாங்க, நான் நம்புகிறேன். அடுத்து டாக்டர், டாக்டர் நாட் ஓன்லி பாடி பில்டர் அண்ட் ஆல்சோ டாக்டர். ஆண்களுக்கு குறைபாடுகளா, குறைகளா, இதில் குறைகளா, அதில் இறைகளா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு அட்வைஸ் கொடுக்குற ஒரு ஆரோக்கியமான டாக்டர் இவர். நாங்கள் தான் பூமர்னு பார்த்தா எங்களுக்கு மேலே ஒரு பூமர் இருக்கான்னு சொல்லிட்டு தான் இவர் வீடியோவெல்லாம் பார்க்க போனேன். பார்க்க போனால் இவர் பூமர் இல்லை, டாக்டர் பூமர்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்ன, அவருக்கே நிப்பிளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது வருவோம், அது அப்புறம் வருவோம். பாட்டை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஆண்களின் குறைகள், ஆண்மை எப்படி இது பண்ணுறது அது பண்ணுறது, அப்புறம் சுய பெருமை பேசி சுய இன்பம் அடைதல் எப்படி, அப்படியாப்பட்ட வீடியோ தான் அது. 25 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தேன். இவர் பாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு வந்து பிக்பாஸ் பிரபலம் இசைவாணி அவர்கள் வந்து ஒரு சாங் வந்து பாடியிருக்காங்க. இன்னைக்கு பாடியிருக்காங்களா? தற்கூறின்ற வார்த்தை ஞாபகத்துக்கு வரல டாக்டர். அவங்க இன்னைக்கு பாடலை, அவங்க பாடி 6 வருஷம் ஆகுது, இப்போ தான் எங்கள் மக்கள் அதை பேசிட்டு இருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து. மதம் ரீதியான விஷயங்கள் வர பார்த்தா பகுத்தறிவாதிகள் எல்லாருமே வந்து முதல்ல நோன்றது வந்து இந்து மதமாக தான் இருக்கு.
ஏன் நோன்றாங்கன்னு தெரில, இதுவே தெரில டாக்டருக்கு. பேச வந்துட்டீங்க இதை பற்றி, இதெல்லாம் தேவையா டாக்டர்? ஜிம்முக்கு போனோமா, பசங்களுக்கு கிளாஸ் எடுத்தோமா, ஆண்மையை எப்படி அதிகரிக்கிறதுன்னு அதோட விட்டுறது இல்லையா? இதெல்லாம் தேவையா? ஏன் நோன்றாங்கன்னு டாக்டருக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் நான் சொல்லலை, நாளைக்கு நீங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினீங்கன்னா படித்து பாதியில் ராயலாம் ஆக முடியும் உங்களால். நீங்கள் நாளைக்கு இஸ்லாமிய மதத்துக்கு மாறினீங்கன்னா மத குருமாராக ஆக முடியும், ஏற்றுப்பாங்க ஆக முடியும். இங்கே நீங்களோ நானோ வேற யாராவது எங்கேவா இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடிய முடியும், அதெல்லாம் முடியும். அதனால தான் கேட்குறாங்க. நம்மளால் முடியுதுல்ல, நம்மளால் கருவறைக்கு போக முடியுது, நம்மளால் பூஜை பண்ண முடியுது, இன்னார் தான் கோயிலுக்கு வரணும், இன்னார் தான் கருவறைக்குள்ளே வரணும், இன்னார் தான் இந்த வேலையை செய்யணும்னு அப்படி யாரும் சொல்லலைல்ல. அந்த காண்டில் தான் அவங்க இந்து மதத்தை நோண்டுறாங்க. இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்து என்ன புண்ணியம்? ஒன்றும் புண்ணியம் இல்லை, வேஸ்ட்டு தான். பூமர்ஸ். இதே இசைவாணி மேடம் வந்து ஜீசஸுக்காக ஒரு அருமையான பாடலை பாடியிருக்காங்க. கிறிஸ்டின் சாங்கை பாட்டாங்களாம், அதனால அவங்க கிறிஸ்டினா. இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம். இந்த இந்து மதத்தை பொறுத்தவரை வெறும் கடவுள் நம்பிக்கையா மூட நம்பிக்கை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அது கிடையாது. இதுக்குள்ள எல்லா சயின்ஸையும் வச்சிருக்கான். எல்லாம் சயின்ஸு, உங்களுக்கு தெரியாதுல்ல டாக்டர் பாருங்க, இப்போ சயின்ஸ் கிளாஸ் எடுப்பாப்புல, எல்லாமே சயின்ஸு. அதை எப்படி விளக்குவார்னா சூப்பராக இருக்கும். ஆடி மாதங்கள்லாம் நிறைய நோய்கள் நம்ம வீட்டை சுற்றி பரவும், ஆடி மாதங்கள்லாம் நிறைய நோய்கள் நம்ம வீட்டை சுற்றி பரவும். அந்த நேரத்தில் மஞ்சள், மஞ்சள்ங்கிறது முழுமையான கிருமி நாசினி, பகுத்தறிவாதிகளே உங்களுக்கு தெரியாததில்ல. ஆடி மாதத்தில் நோய் பரவும், மற்ற மாதத்தில் நோய் பரவாது. வெயிட் பண்ணு, நோய் இரு அவசரப்பட்டு பரவிடாது. ஆடி மாதம் வரட்டா, வெயிட் பண்ணு. அவசரப்பட்டு பரவிட்டோன்னா அப்போ ஆடி மாதம் மஞ்சள் தெளித்து எப்படி நம்மளை கொள்ளுவாங்க, அது வெயிட் பண்ணுங்க, பரவாதீங்க. அப்படி தான் இருக்குது. ஆடி மாதம் நோய் பரவும், அது மஞ்சள் தெளித்து கொண்டுடுவாங்க, அது சயின்ஸு. மஞ்சள் நோயை கொண்டுடும் சயின்ஸு. ஓகே, கரெக்டு. கொரோனா வந்துச்சு இல்லை, வேக்சின் போட்டிங்களா, பூஸ்டர் போட்டிருப்பீங்க, எதுக்கு அதெல்லாம் போட்டுருங்க? மஞ்சள் தெளிச்சு வேண்டித்தானே, இல்லை ஒரு ரெண்டு பாட்டில் ஃபுல்லாக மஞ்சளை குடிக்க வேண்டித்தானே? ஆடி மாதத்தில் பெண்களோட கூட கூடாதுன்னு காரணம் உங்களுக்கு தெரியும். ஆடி மாதத்தில் பெண்களோட கூட கூடாதுன்னு காரணம் உங்களுக்கு தெரியும். தெரியாது, எனக்கு தெரியாது, சொல்லு. இப்போ ஒருவர் பாருங்க டாக்டர் பாயிண்ட்டுக்கு, அதே கிருமிகள் பரவும், அந்த நேரத்தில் அவங்க வந்து இணையும் போது அதனால எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே கிருமிகள் பரவும், அந்த நேரத்தில் அவங்க வந்து இணையும் போது அதனால எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இணையும் போது என்ன கிருமி பரவும் புரியலையே? புருஷன் பொண்டாட்டி இணையும் போது கிருமி பரவும், ஆடி மாதம் மட்டும் அந்த கிருமிக்கு தெரியும். ஆடி மாதம் இது நம்ம பரவணும்னு. என் ஃப்ரெண்டில் ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணி ரெட்டை புள்ள பெத்தாயா, இப்போ ஏன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கிறான் ஆடி மாதம். அவனுக்கு எந்த கிருமி பரவச்சுன்னு தெரியல, ஒரு நாள் அந்த கிருமிக்கு தெரியாது போல. இது ஆடி மாதம், நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க, கிருமி கிருமி இது ஆடி மாதம்னு. யாரையா நீங்களா? ஆடி மாதம் ஆடி மாதம்ன்றீங்களே, உங்கள் பேச்சை கேட்டு வடக்கில் போய் ஆடி மாதம் ஹே கூழு ஹே ஊத்து ஹேன்னு அவன் கேன்ட்டு போயிட்டான். அவனுக்கு ஆடி மாதம் என்னன்னே தெரியலையே. இந்துக்கள் தானே, சயின்ஸ் தானே, அவனுக்கே ஆடி மாதம் தெரியல. மாரியா தாயான்னு தெரியல. நம்ம மட்டும் கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்திலாம், நமக்கு எல்லாமே தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டுது. நம்மள இந்து தானே, ஏன் தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்கல, நான் கேட்பேன், நான் கேட்க மாட்டேன். என்ன ஒரு தொண்டை போட்டு எப்படி கேட்க முடியும்? கேட்குறாங்க, அந்தமாரி அறிவுகிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்ககிட்ட போய் நீ தான் செமாரிவாள் இல்லை, டாக்டர் இல்லை. இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு ஆம்பளைக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், பெண்களான உங்களுக்கு புரியாது. எங்களுடைய வேதனை உங்களுக்கு புரியாது, நீங்கள் நினைச்சாலும் அதை புரிஞ்சிக்க முடியாது. பெண்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அது முடியாது. ஐயோ, டாக்டர் சொல்கிறவங்களுக்குலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த நாலேஜில் புரிஞ்சிக்கிற அறிவு உங்களுக்கு கிடையாது. டாக்டர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அதுன்னு பிரசவ வழியா இல்லை பீரியட்ஸ் வழியா? அதை விட கொடூரமான வழி. அடக்கி வச்சுட்டே இருந்தால் ஒரு நாள் வெடிச்சிடும், அடக்காமல் வெளியேற்றினா அது கிழிஞ்சிடும். ஏதாவது சொல்ல வேண்டியது, ஏன்னா உங்களுக்கு புரியாதுல்ல. எனக்கும் புரியல, என்ன சொல்கிறானே புரியல. யார் யா நீ? ஆக்சுவலாக அந்த விரதம் எதுக்கு இருக்கிறாங்க தெரியுமா? அந்த விரதம் இருக்கும்போது பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? ஆண்களை ஒரு பெண்ணா இந்த நேரத்துல அவங்க கூட நீங்க என்றானா, நான் சொல்ற ஒண்ணு, அவருடைய மனதை நீங்க சஞ்சலப்படுத்துவீங்கன்னா கண்டிப்பா சஞ்சலப்படுத்துவீங்க. நான் சொல்ற ஒண்ணு, அவருடைய மனதை நீங்க சஞ்சலப்படுத்துவீங்கன்னா கண்டிப்பா சஞ்சலப்படுத்துவீங்க. சஞ்சலப்படுத்திடுவாங்க பெண்கள். இவனுங்க காஜில சஞ்சலப்படமாட்டானுங்க, பெண்கள் படுத்திடுவாங்க. அந்த பழியும் பெண்கள் மேல. என்ன டாக்டர், சூப்பர் டாக்டர் ஆகுறீங்க. பெண்கள் சஞ்சலப்படுத்திடுவாங்க ஆண்களை. ஆண்கள் காஜி வெறியில இருக்க மாட்டாங்க, பெண்கள் தான் அவங்களை தூண்டி சஞ்சலப்படுத்துறாங்க. வெளியே பேசுறாங்க. டாக்டர் நான் பேசல, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. டாக்டரோட ஃப்ரெண்டு,
மோசமானவனுங்களை திருந்த விட மாட்டாங்க. வெளியே பேசிக்கிறாங்க, என் காதலை கேட்குது. மோசமானவங்களை பெண்கள் திருந்த விட மாட்டாங்க, பெண்கள் சஞ்சலப்படுத்திடுறாங்க. பெண்களுக்கு உணர முடியாது ஆண்கள் வழியை, அந்த வெடிப்பை உணர முடியாது பெண்களால் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டருக்கு நாங்கள் கற்றுக்குறோம். இதெல்லாம் என்னன்னா பகுத்தறிவாதத்திலேயே பேசிட்டேன், பகுத்தறிவாதத்திலேயே பேசிட்டேன், பகுத்தறிவாதத்திலேயே பேசிட்டேன். பகுத்தறிவாக பேசிட்டான், இதுதான் பகுத்தறிவு. எங்கள் டாக்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பகுத்தறிவு. எப்படி பகுத்தறிவு? அடுத்த ஆள்கிட்ட போவோம். வணக்கம் சாமியே. தேனியிலிருந்து சாமி. நம்ம வணக்கம்டா மாப்பிள்ளை, ஆம்புலன்ஸ்ல இருந்து. ஐயோ மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள, இதெல்லாம் உனக்கு வேணாம் மாப்பிள்ள, இது உனக்கு வேணாம். சொன்னா கேள, விட்டுறா, நாங்கள் பார்த்துக்கிறோம், துண்டு போட்ட நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம். வேணாம் மாப்பிள்ள, சொன்னா கேளு. ஆவுனா ஐயப்பனைய இழுக்கிறிய, எங்க போய் பள்ளிவாசல்ல போய் இழு, ஏன் ஏசனார் கோயில போய் இழு. ஐயோ மாப்பிள்ள, இதை பத்திலாம் உனக்கு எதுவும் தெரியாது மாப்பிள்ள, சொன்னா கேளுங்க. மாப்பிள்ளைக்கு எதுவும் தெரியாது, மாப்பிள்ளைய விட்டுடலாம். மாப்பிள்ளைக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி விளக்கம் கொடுத்து ஒரு ரூபாய்க்கு புண்ணியம் கிடையாது. மாப்பிள்ள சொன்னா கேளு மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள. தாத்தா 80 வயசுல கல்யாணம் முடிச்சாரு, 80 வயசுல கல்யாணம் முடிச்சாரு. அது மாதிரி நீங்களும் வந்து 80 வயசுல கல்யாணம் முடிக்கணும், ஒரு சின்ன பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாடு சாமி. நான் சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டுக்கிறட்டும். சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள, நீ சொன்னு நான் போய் வெளியே பேசினேன், அதே மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு கதை சொல்றாங்க, படம் எடுக்க போறாங்க அவனுங்க, ஒரு கதை சொல்றாங்க மாப்பிள்ள. எங்க கிரகத்துல ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சு, அந்த மான்ஸ்டரை ஹீரோவால் அழிக்கவே முடியல. ஹீரோவுக்கு சூப்பர் பவர் உண்டு, அப்படி இருந்து அழிக்க முடியல, அழிக்க முடியாத ஹீரோ மச்சான், அவருக்கும் சூப்பர் பவர் இருக்கு. அவர்கிட்ட போய் மச்சான் மச்சான், மான்ஸ்டரை அழிக்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. ஓகே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மான்ஸ்டரை அழிக்கிறதுக்காக ஹீரோவோட மச்சான் பெண் வேடத்தில் போய் அந்த மான்ஸ்டரை அழிக்கிறார். அழிச்சிட்டு மச்சான் கிட்ட வந்து மச்சான் மச்சான் மான்ஸ்டரை அழிச்சிட்டேன்றாரு. எப்படி மச்சான் அழிச்சேன்னு இவர் கேட்க, நான் இந்த மாதிரி பெண் வேஷம் போட்டுதான் அழிச்சேன்னு அவர் சொல்ல. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காதல் உருவாகி அந்த காதலுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் பார்ட் 2 ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க மாப்பிள்ள. நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் இவனுக்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி சொல்ல வேணாம். ஏன்னா பெரியாரும் மணியம்மையும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 80 வயசுன்னா 90 வயசுன்னு விருப்பம் இருந்தால் யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் கதையில் ஹீரோவும் அவன் மச்சானும் விருப்பப்பட்டு லவ் பண்ணாங்களான்னு தெரில, விருப்பப்பட்டு இணைஞ்சாங்களான்னு தெரில. ஆச்சரியத்தை பாரு, மாமனுக்கும் மச்சானுக்கும் விருப்பப்பட்டோ படாமலோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பார்ட் 2 ஹீரோ. அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி காண்டேத்துறாங்க மாப்பிள்ளை. நான் சொல்ல, எனக்கு இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லை. ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அம்சாஜி, அது உங்களுக்கும் தெரியும். ஜெய் ஸ்ரீராம். எங்களை கோவப்படுத்தாதீங்க சாமி, மாலை போட்டுக்கங்க சாமி, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கணும், 1 மாசத்துக்கு வரையும் எங்களை கோவப்படுத்தாதீங்க சாமி, மாலை போட்டுக்கங்க சாமி. கோவப்படுத்தாதீங்க, பொறுமையாக இருக்கிறான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மட்டும் பொறுமை இழந்தாரு. நான் எதை பற்றியுமே தப்பாக பேசலை, எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 20 பேர் சேர்ந்து வந்து நான் வாட்டர் சர்வீஸில் வேலை வந்ததுன்னா 20 சேர்ந்து என்ன ஏதுன்னு ஏதோ கேட்காம நீ அடிச்சு விட்டாங்கய்யா. என்ன மாப்பிள்ளை, பொறுமை இழந்துட்டியா? அதான் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும். நான் தான் சொல்கிறேனே, உனக்கு வேணா வேணான்னு சொல்கிற கேட்குறியா? எங்கேயாவது வாயை விட்டு. ஒரு 20 பேர் சேர்ந்து வந்து நான் வாட்டர் சர்வீஸில் வேலை வந்ததுன்னு அடிச்சு விட்டாங்கய்யா. 20 பேர்லாம் இல்லை, ஒரு 4 பேர் தான். வீடியோ பார்த்தேன், வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும். நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேனே, உனக்கு வேணா மாப்பிள்ளை வேணா மாப்பிள்ளை, இதெல்லாம் உனக்கு ஆகாதுன்னு கேட்கணும். வாயை எங்கேயாவது விட்டு எதையாவது புண்ணாக்கிறது. வேணா மாப்பிள்ள. அடுத்து நமக்கெல்லாம் போர்டு வச்சு அரசியல் கிளாஸ் எடுக்கும் மிஸ் டீச்சர், இது இவர ரஜினிகாந்த் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு போனார் இவரு, இவருடாரு நம்மால் சொல்கிறது கேட்போமே, நல்லா இருக்கும். கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அது என்ன பண்ணா, ஐ அம் சாரி ஐயப்பா, ஐயப்பா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தா திட்டாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே அது பாட்டுல ஐ அம் சாரி ஐயப்பா அப்படி எதுவும் இல்லையே. எப்படி காது எடுத்து காலிக்கு வச்சிருக்கியா? காலிக்கு இல்லை, அந்த மாதிரி வச்சிருந்ததுனால தான் உங்களுக்கு சரியாக கேட்கலன்னு வெளியே பேசிக்கிறாங்க. தேவர் காது எடுத்து இதில் வச்சாங்களான்னு கேட்காதீங்க. என் உயிர் எங்கள் அண்ணன் யாராவது தப்பாக பேசினா எனக்கு கோவம் வந்துடும். இது பேசுறதுல அம்சமா இருக்கும், கேளுங்களா.
அதாவது இசை வாணி அப்படின்ற பொண்ணு ஜீசஸ்க்கு வாழ்த்து பாடல் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறாரு. கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களுடைய பண்டிகை சம்மந்தப்பட்டோ இல்லை இந்துக்கள் சம்மந்தப்பட்ட விவகாரங்களை உள் விவகாரங்களை தலையிட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதை தாண்டி இவனுக்கு பாயிண்டே கிடையாது. என்ன சொல்லுது வேற தமிழக முழுவதும் ஐயப்ப பக்தர்களும் அவருடைய குடும்பத்திலிருந்து சொல்லிக்கலைங்க. நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருப்போங்க, ஆனால் திமுக காரன்றவன் என்னென்ன அநியாயம் பண்ணியிருக்கேன் சென்னைக்குள்ளதை கொஞ்சமாக யோசிச்சு. இந்த பாட்டுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தம் கிடையாது. டைரக்டர் ரஞ்சித் மேலே ஒரு ஜாதி வெறி, டிஎம்கே வேலை கொடுற வன்மம், இது ரெண்டுத்தையும் கக்கணும். கக்கறதுக்கு இந்த பாட்டு ஒரு சாக்கு. அது இல்லாமல் மார்கழியில் மக்களை செய் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாங்ஸ்லாம் கேட்காம ரஜினி ரிட்டையர் ஆகிட்டாரு, என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு போர்டு ஒரு கேடு அப்படின்னு வெளியே பேசுகிறாங்கன்னா எனக்கு சமகம் வரும். யார் இவன்? டீச்சரியா? மார்கழி மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒவ்வொரு முறையும் யாரை கூப்பிடுவானா? திமுக கூப்பிடுங்க. முக்கியமான இவரு தான் மிஸ் டீச்சர், அரசியல் கிளாஸ் எடுக்கும் ஆசான். பா ரஞ்சித்துக்கு சூடு சுரண வெக்கமான ரோஷம் ஏதாவது இருக்குன்னா நான் தரேன். பைபிள் இருந்து ஒட்டுமொத்தமா எந்தெந்த வசனங்கள் இங்க பெண்கள் ஆண்களுக்கு எந்த மாதிரி அடிபணிஞ்சு நடக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை கீழ்படிஞ்சு நடக்கின்ற விஷயத்தை பைபிள் வசனங்களை எடுத்துறேன். அதாவது பைபிள் எதிர்ப்பேடா? நல்ல வெக்கம் மானம் சூடு சுரணம் இதெல்லாம் தான் பண்ணுட பண்ணுவியாடா அப்படி சொல்ற போறாங்கண்ணே. அவசரப்பட்டு வாய விடாதண்ணே. பாட்டுல ஒன்றும் இல்லை, அந்த பாட்டில் ஆரம்பிச்சு எங்க வந்து எங்க நிக்கிறான் பாரு மனுஷன். ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்த என்னப்பா சாரி ஐயப்பா சாரி கேட்டுக்கிறாங்க. பாட்டில் அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அதை எடுத்து எங்கே சுற்றி எங்கே வரானுங்க போயிரு பா. எங்களுக்கு மேலே வேலை செய்கிற மாமா நீ சீ மாமான்ட்ட சாரி மாமா. இல்லை கோவம் எங்கே வருது? எப்படி கொஞ்சம் கூட சூடு சுரணையே இல்லாமல் என்னதான் அவங்க அசிங்கப்படுத்தினாலும் என்னதான் அறுவறுப்பா திட்டினாலும் அப்பட்டமா அதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு தெரிஞ்சாலும் எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவனுக்கு நீங்க ஓட்டு போறீங்க? அந்த ஓட்டுல போடும்போது கை இருக்கு இல்லையா, அந்த விரலை கொஞ்சம் பார்க்க வேணாமா? உங்களுக்கு அசிங்கமா தெரியல ஏண்டா? மக்கள்னா உன்ன மாதிரி என்ன மாதிரி முண்டமா? அறிவு இருக்குடா அவங்களுக்கு. எதுக்கு ரியாக்ட் பண்ண, எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது? இந்த பாட்டில் என்ன இருக்குன்னு மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு அறிவு இருக்கு. உன்ன மாதிரியா என்ன மாதிரியா அப்படின்னு வெளியே திட்டுறானுங்கண்ணே நம்மளை. உன்னி அண்ணி அறிவு இல்லாத முண்டான்றானுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. இதை பார்த்துக்க வேண்டியது மக்களோட கடமை. இதற்கு மேலே உங்களுக்கு உணர்வு இல்லாமல் இருந்துச்சுக்கவே செத்த பணத்துக்கும் உங்களுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. அந்த செத்த பணத்தில் வந்து ஊசி வச்சு குத்தி வச்சுக்கவே அது எதுவும் பண்ண போகிறது கிடையாது, உங்களுக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. என்னடா மக்களை செத்த போனான்ட்ட மக்களை இவ்வளோ கேவலமாக பேச முடியாதா டேய்? என்னடா உன்னால் என்ன அடிப்பாங்க பொழுது? ஆ மக்கள் செத்த போனமா? பாட்டில் ஏதாவது இருந்தால் பேசலாம், பாட்டில் ஒன்றும் இல்லைன்னு மக்களுக்கு தெரியும். நீ பைத்தியக்கார மாதிரி கத்தி மக்களை போனான்னு சொன்ன மக்கள் ஒன்று ஐயோ மாருதாசுகளை போனோன்ற அதனால கூட இது கத்தணுன்னால போட பயந்துட்டு போயினே இருப்பாங்க.